சுவை மாறிய சிறுவாணி குடிநீர் அதிர்ச்சியில் கோவை மக்கள். சிறுவாணி அணை கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் பாலக்காட்டிலிருந்து 46 கிலோமீட்டர் தொலைவிலும், தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் நகரிலிருந்து மேற்கே 35 கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளையங்கிரி மலை மற்றும் அதன் தொடர்ச்சியான சிறுவாணி மலையின் மேற்கு சரிவில் சிறுவாணி ஆற்றில் அமைந்துள்ளது. சிறுவாணி ஆறானது மேற்கு தொடர்ச்சி மலையின் சிறுவாணி மலையின் மேற்கு சரிவில் உருவாகி வடக்கு நோக்கி பாய்ந்து பவானி ஆற்றில் கலக்கிறது. ஆங்கிலேய ஆட்சியின் போது 1890களில் கோவை நகரின் குடிநீர் தேவைக்காக சிறுவாணியின் குறுக்கே அணை கட்டி நீர் கொண்டு வர திட்டமிடப்பட்டது. 1920 பாம்பாறு, பட்டியாறு, முத்திக்குளம், அருவியின் நீர் ஆகியவை ஒன்று சேர்ந்து சிறுவாணி ஆறு உருவாகும் பகுதியில் ஒரு சிறிய அணை கட்டப்பட்டு நீர் தேக்கப்பட்டு மலையை குடைந்து 1.6 கிலோமீட்டர் நீளத்துக்கு குகை அமைத்து மலையை தாண்டி கிழக்காக நீர் கொண்டு வரப்பட்டது. 1970களில் கோவை நகரின் அதிகரித்த நீர் தேவையை நிறைவேற்ற தமிழ்நாடு அரசு கேரளத்துடன் ஒப்பந்தம் செய்து பழைய அணைக்கு கீழ்ப்பகுதியில் பெரியதாக தற்போதுள்ள சிறுவாணி அணை கட்டப்பட்டது. பழைய அணை தற்போதைய நீர்த்தேக்க பகுதிக்குள் அமைந்துள்ளது. முல்லை பெரியாறு அணை திட்டம், பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டம் போலவே இத்திட்டம் மூலம் கேரளத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவில் பெய்யும் அதிக மழையின் மூலம் கிடைக்கும் நீர் அணை மூலம் தேக்கப்பட்டு குறைந்த மழைப்பொழியும் கிழக்கு சரிவு பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது. இந்த அணையை சுற்றியும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாகவும் குடியிருப்புகள் இன்றியும் உள்ளதால் நீர் மிகவும் தூய்மையாக உள்ளது. ஆண்டு முழுவதும் நீரோட்டம் உள்ள முத்திக்குளம் அருவியிலிருந்தே அதிக நீர் கிடைக்கிறது. இந்த அணையும் அருவியும் மிகவும் எழில்வாய்ந்த பகுதியில் அமைந்துள்ளது. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் உள்ளதால் அணைக்கு பொதுமக்கள் செல்வதற்கு வனத்துறை அனுமதி பெற வேண்டும். வெள்ளையங்கிரி மலையின் முகட்டில் இருந்து நோக்கினால் சிறுவாணி மலைக்கு மேற்கே கல்லடிக்கூட மலையில் இருந்து வடக்கு நோக்கி விழும் அழகிய முத்திக்குளம் அருவியை காணலாம். வெள்ளையங்கிரி மலையிலிருந்து பார்க்கும்போது முத்திக்குளம் அருவியில் ஆண்டு முழுவதும் நீர் வருவது தெரிந்ததால் அங்கிருந்து நீர் கொண்டு வர சிறுவாணி அணை திட்டம் உருவாக்கப்பட்டது. உலகில் மிக சுவையான தூய்மையான குடிநீர் மூலங்களில் ஒன்றாகும். கேரளாவின் பாலக்காடு மாவட்டம் மன்னார்காடு வட்டத்தில் உள்ள அட்டப்பாடி பள்ளத்தாக்கிலிருந்து இந்த ஆறு துவங்குகிறது. இது பவானி ஆற்றின் துணை நதியாகும். இந்நதி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நுழையும் போது குண்டாற்றுடன் சேருகிறது. கோவை நகரின் குடிநீர் தேவைகளை நிறைவேற்ற ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட சிறு நீர்த்தேக்கம் வளர்ந்து வந்த நகரின் தேவைகளை ஈடுகட்ட முடியாத நிலையில் 1969 முதல் தமிழக அரசும் கேரள அரசும் ஆய்வுகள் நடத்தி 1973 அன்று 1973 அன்று ஒரு புதிய அணையை கட்ட உடன்பாடு கண்டனர். இதன்படி கோவை நகரின் வீட்டு, சமூக மற்றும் தொழிற்சாலை பயன்பாடுகளுக்கு தேவையான நீரை தேக்கிட 1300 மில்லியன் கன அடி கேரள அரசு சிறுவாணி அணையை கட்டி அதற்கான கேரள மாநில நிலத்தை தமிழகத்திடம் பராமரிப்பிற்கு ஒப்படைத்தது. இந்த அணையின் இருபுற உள்ள வாயில்களும் முறையே தமிழக மற்றும் கேரள கட்டிட வடிவமைப்பை கொண்டு அழகாக விளங்குகின்றன. இது கோவை மற்றும் பாலக்காடு நகர மக்களின் விடுமுறை பயணத்தலமாக விளங்குகிறது. சிறுவாணி நீர்வீழ்ச்சி அல்லது கோவை குற்றாலம் என்பது சிறுவாணி நதியில் அமைந்துள்ள ஓர் அருவியாகும். கோவையிலிருந்து 37 கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த காடகத்தில் அமைந்துள்ளது. இயற்கை எழிலுக்கும் தெளிவான நீரோட்டத்திற்கும் புகழ் பெற்றது. பாதுகாக்கப்பட்ட கானக பகுதியில் அமைந்துள்ளதால் மாலை 5 மணிக்கு பிறகு பயணிகளுக்கு இங்கு செல்ல அனுமதி கிடையாது. இவ்வளவு சுவை மிகுந்த குடிநீரை தற்போது குடிநீர் வழங்குவதில் கேரளாவும் பல தடைகளை விதித்து வருகிறது. இந்நிலையில் கோவை மாநகராட்சி சிறுவாணி குடிநீருடன் மற்ற குடிநீர்கள் கலந்து வருவதால் சுவை இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். வரும் தலைமுறைகளுக்கு சுவைமிக்க சிறுவாணி குடிநீர் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது.